என்ன ஏனோ இந்த பாடுகள். ஆசை அன்பு காதல் கொண்டால் தீரும் எல்லை கோடுகள். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்றார்கள். ஆனால் இன்றைக்கு வீசுகிற காற்றில் சாதியை பார்க்கிற ஒரு மனநோயாளிகள் கூட்டம் உருவாகிவிட்டது என்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. தன் பெண்ணை காதலித்தவன் ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்பதற்காக அந்த ஊரையே அடித்து நொறுக்கி அந்த இளைஞனை துள்ள துடிக்க கொன்றது சாதி வரி கும்பல். வாழ்க்கையில் எண்ணற்ற கனவுகளைக் கண்டு காதலித்த பெண்ணோடு கரம் சேர்த்து வாழ்க்கை நாமும் எல்லோரும் போல வாழப்போகிறோம் என்ற இந்த இளவரசனை வெட்டி வீசிய சாதி வரி கும்பல். அதை பேசி முடிப்பதற்குள்ளே கோகுல்ராஜ் என்ற இளைஞனை கொன்று வீசியது ஒரு சாதி வரி கும்பல். இந்த துக்கத்தை பேசுவதற்கு முன்பாக சங்கர் என்ற இளைஞனை சாதியை வெறிகொண்டு வெட்டி வீசியது. வாழ்க்கையில் எண்ணற்ற கனவுகள் என்று எல்லோரையும் போல நாமும் விரும்பிய பெண்ணோடு வாழ முடியும் என்ற கனவுகளோடு இருந்த இந்த இளைஞர்களை கொண்டு வீசியது சாதி வரி கும்பல். அதுபோல நந்தினி என்ற பெண்ணை காதலித்த அந்த பெண்ணை கற்பமாக்கி கற்பமாக்கிய பிறகு தன் நண்பர்களை கூட்டு வந்து அந்த பெண்ணை பாலியல் வன்புறவு கொண்டு அந்த பெண்ணை வெட்டி வீசி எரித்து கொண்டது சாதி வரி. இதையெல்லாம் பேசி முடிப்பதற்குள்ள இன்றைக்கு ராஜலட்சுமி என்ற ஒரு பெண்ணை சாதி உணர்வு கொண்டு அந்த பெண்ணை கற்பழித்து விட்டு பிறகு தலையை வெட்டி வீசியிருக்கிறது சாதி வரி. எத்தனை எத்தனை உயிர் அந்த சாதி வரிக்கு நாம் பலி கொடுப்பது. இந்த சாதி வரிக்கு இன்னைக்கு பலியாயிருக்க ரெண்டு பேர் நந்தி சுவாதி. எல்லோரையும் போல வாழ்க்கையில் கனவு கண்டு காதலித்து நாமும் வாழ்ந்துடும் என்று நம்பிக்கையோடு இருந்தவர்கள் 3 மாத கற்பிணி சுவாதி இன்றைக்கு பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது 18 வயது நிறைந்த பெண்ணும் 21 வயது நிறைந்த ஆணும் திருமணம் செய்து வாழலாம் என்று. தமிழ்நாட்டில் சுயமரியாதை சட்டம் இருக்கிறது. இந்து திருமண சட்டம் திருத்தம் 7A சொல்கிறது சாதியோ மதமோ எந்த தடையும் இல்லை என்று இந்த சட்டங்கள் சொல்கிறது. ஒவ்வொரு தகப்பனும் தன் பெற்ற பிள்ளையை நகம் விட்டு போது கூட நகம் பிந்து போனா கூட துடிச்சு போயிடுவான். அப்படி பெற்றெடுத்த பிள்ளையை துள்ள துடிக்க கொள்வதற்கு எப்படி மனசு வருது? அது அந்த பிள்ளையை விட பெற்ற பிள்ளையின் வழியை விட பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையை விட பெற்ற பிள்ளையின் மகிழ்ச்சியை விட சாதி பெருசா? இந்த சாதி வச்சு என்னத்தை இதுவரைக்கும் சாதிச்சிருக்கீங்க? அப்படி என்னடா உங்களுக்கு சாதி வரி? அப்படி என்ன சாதி வரி? இந்த சாதி வரிய காவிரில தண்ணி கட்டும் போது அடிச்சான்ல, மூத்திரத்தை பிடிச்சு ஊத்துறான்ல, அப்ப காட்டிருக்க வேண்டியதானே? இந்த சாதி வரிய 22 பேர் ஆந்திர காட்ட சுட்டுக் கொண்டான்ல, அப்ப காட்டிருக்க வேண்டியதானே? எங்க சாதிக்காரன் சுட்டுக் கொண்டான்னு 1 லட்சம் மக்கள் இல்லத்தை சுட்டுக் கொண்டானே, அப்ப எங்கடா போனீங்களா? உங்க சாதி வச்சுக்கிட்டு நித்திரத்தை மீனவன சுட்டுக் கொள்றான சிங்களவன், அப்ப எங்க போச்சு சாதி வரி? இன்னும் எத்தனை நாளைக்கு சாதி பெருமை பேச போறீங்க? இல்ல எனக்கு சாதி பெருமை தான் பெருசு, சாதி திமிரு தான் பெருசு, சாதி கௌரவம் தான் பெருசுன்னு சொல்ற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது உங்க சாதி ரத்தம் என்ன கேட்க முடியுமா? A1+, P1+, O+, O- ஏ நெகட்டிவ் தான் சாதி. தேவ ரத்தம், நாடா ரத்தம், பல்ல ரத்தம், பறை ரத்தம், கோண ரத்தம், செட்டியா ரத்தம்னு எந்த ரத்தமும் கிடையாது. குரூப் தான் இருக்குங்க, சொல்ல முடியுமா நீங்க? இல்ல என் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இந்த என் சாதிக்கார மருத்துவர் தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன், சிகிச்சை எடுப்பேன் சொல்ல முடியுமா? இல்ல என் சாதிக்காரன் கடையில தான் மருந்து வாங்கி சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா நீங்க? அப்படி சொன்னீங்கன்னா நீங்க சாகத்தான் செய்யணும். என் சாதிக்காரன் விளைவித்த உணவுப் பொருளை மட்டும் தான் நான் சாப்பிடணும்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா பட்னியாக்கான சாப்பிடணும். தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் நக்கி சாப்பிடுறிய, அது உன் சாதிக்காரன் விளைவிச்சதா? என் சாதிக்காரன் நெய்கிற துணியத்தை நான் உடுத்துவேன், என் சாதிக்காரன் விற்கிற துணியத்தை நான் உடுத்துவேன்னா நீ அம்மனமா தான் தெரியணும். இந்த உலகம் என்பது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. இந்த சாதி கருமாந்திரம் தோண்டி வெறும் 1000-2000 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியே 1000 வருஷமா தமிழ்நாட்டை தமிழ வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இப்போ வந்து நின்று சாதி தூக்கி பிடிச்சி சாதி பெருமை பேசுற உலகம் முழுக்க மாறுதட்டி பேசுறான். நவம்பர் மாதம் மாவீரர் மாதம், உலகத்துக்கு வீரத்தை சொன்ன மாதம் இந்த மாவீரர் நாளை உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்கான். கேட்கறான் நம்ம கிட்ட, என்னடா சாதி வரி உண்டு இன்னைக்கு ரெண்டு பேரும் வெட்டி கொண்டிருக்காங்க உன் ஊர்லன்னு சொல்லி கேவலமா நம்மளை பார்க்கற, நமக்கு நம்மை அசிங்கமா இருக்கு. கண்ணாடி முன்னாடி நம்மளை பார்க்க முடியல. இந்த கேவலப்பட்ட தமிழ்நாட்டை நம்ம வாழ்றோமா என்று அவமானமா இருக்கு. கேட்டா சொல்வது சாதி மறுப்பு திருமணம் செஞ்சா சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, சமூகம் வந்து மரியாதை கொடுக்காது, அவமரியாதை செய்யும் அப்படின்னு சொல்றது. யாரா சொன்னது? நான் வேறு சாதி, என் மனைவி வேறு சாதி, நாங்கள் வாழலையா? நிம்மதியான வாழ்க்கை வாழலையா? அழகான குழந்தை எப்படி நிம்மதியாக வாழ்றோம், அன்போட வாழ்றோம். எங்கள் அண்ணன் மணிசெந்தில் ஒரு அண்ணன் இருக்கிற கும்பகோணத்தில், அவர் சாதி மறுப்பு திருமணம் தான், நிம்மதியாக வாழ்ற ரெண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு. எங்கள் அண்ணன் பாக்கியராசன் இருக்காரு, அழகான குழந்தையை பெற்றெடுத்து நிம்மதியாக வாழ்றாரு, அன்போடு வாழ்றாரு. எவன்டா சொன்னது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிம்மதியோடு அதிக அன்போடு காதலோடு வாழ்கிற அத்தனை பேரும் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்க. பாதி பேர் உங்க சாதி வெறியை தீர்க்கணுமா? 8 வழிச்சாலை போடுறான், நிலத்தை நாசமாக்குறான், ஹைட்ரோ கார்பன் போட்டு நிலத்தை நாசமாக்குறான், போய் அங்க போய் காட்டு உன் சாதி வெறிய, உன் சாதி வீரத்தை காட்டு, போய் நின்று அங்க போய் நின்று, ஏன் இது என் நிலம், இது என் சாதி நிலம், என் சாதி மக்கள் வாழ்ற நிலம்னு போய் காட்டேன் அங்க போய். இன்னும் எத்தனை காலத்துல அதை பேசிட்டு இருப்பீங்க சாதி திபுர சாதி ஆணவத்தை? இன்னொரு காலம் வரும்டா தமிழ்நாட்டில், இதுக்குன்னு ஒரு சாதி உருவாகும். இனி எவனாவது நீ என்ன சாதி கேட்ட அவனை செருப்ப களத்தை அடிக்கிற ஒரு சாதி உருவாகும்டா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.